தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கின்றோம் தீபம் தொலைக்காட்சியினுடைய செய்திகளின் தொகுப்போடு. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் நவம்பர் 20 சனிக்கிழமையை போரினால் இறந்தவர்களுக்காக மன்றாடுகின்ற சிறப்பு நாளாக கடைபிடிக்குமாறு வடக்கு கிழக்கு ஆயர்கள் பேரவை அழைப்பு விடுத்துள்ளது. அண்மையில் இந்திய தூதுவர் கோபால் பாக்கலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனை அவரது இல்லத்தில் சந்தித்து பேச்சு நடத்தியிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் கலந்து கொண்ட அந்த சந்திப்பின் போது கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான சந்திப்பு ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யுமாறு இந்திய தூதுவரிடம் இரா சம்பந்தன் கோரியிருந்தார். இதற்கமைய எதிர்வரும் 9 இந்த சந்திப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 13 திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த கோருகின்ற விவகாரங்கள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமான செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். எதிர்வரும் நவம்பர் 20 சனிக்கிழமையில் தமிழ் பேசும் தரப்புகள் ஒன்றிணைந்து செயற்படுவது குறித்து தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளனர். அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட பெரும்பாலான முடிவுகள் யதார்த்தமற்றவை, நடைமுறை சாத்தியமற்றவை, குறுகிய நோக்குடையவை. அரிசி, தேங்காய், சீனி, உரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் போன்ற அழுத்தமான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் அமைச்சரவை தோல்வியடைந்து விட்டது. ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியின் தலைவராக கலகடகத்தை ஞானசாரதிரன் நியமிக்கப்பட்டுள்ளதும் அமைச்சரவையினால் மேற்கொள்ளப்பட்ட நகப்புக்குரிய ஒரு நடவடிக்கையாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நவம்பர் 20 சனிக்கிழமையை தமிழ் பேசும் தரப்புகள் ஒன்றிணைந்து செயற்படுவது குறித்து தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீமும் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயங்கள் குறித்து பரந்த அளவிலான கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்வதற்காக சட்ட வல்லுநர்கள் குழு ஒன்று அமெரிக்காவிற்கு செல்ல உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அதிக தொலைவில் இராணுவ சக்தியை நிலைநிறுத்த அனுமதிக்கும் வகையில் மிகவும் வலுவான வெளிநாட்டு நாடு கடந்த விநியோக மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்பை நிறுவ சீனா முயற்சிக்கிறது. ஜிபூட்டியில் உள்ள அதன் தளத்திற்கு அப்பால் கடற்படை, விமானப்படை, தரைப்படை, சைபர் மற்றும் விண்வெளி சக்தி திட்டத்திற்கு ஆதரவாக சீனா கூடுதல் இராணுவ தளங்களை ஏற்படுத்தும் நடவடிக்கையை தொடர்கிறது. கம்போடியா, மியான்மர், தாய்லாந்து, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பாகிஸ்தான், இலங்கை, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கென்யா, சிசல்ஸ், தன்சானியா, அங்கோலா மற்றும் தஜிகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகளை சீன மக்கள் விடுதலை இராணுவத்தின் தளங்களை அமைப்பதற்கான இடங்களாக சீனா கருதி இருக்கலாம். நமீபியாவில் தளமமைக்க சீனா ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளது. உலகளாவிய சீன இராணுவ தளவாட வலையமைப்பு மற்றும் சீன இராணுவ தளங்கள் அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளில் தலையிடலாம் என்றும் சீனாவின் உலகளாவிய இராணுவ நோக்கங்கள் உருவாக்கும் போது அமெரிக்காவிற்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்றும் அமெரிக்க பாதுகாப்பு திணைக்கள அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. சீன இராணுவம் வெகு தொலைவில் இராணுவ சக்தியை நிலைநிறுத்த அனுமதிக்கும் வகையில் மிகவும் வலுவான வெளிநாட்டு விநியோக மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்பை நிறுவ சீனா முயல்கிறது. பெய்ஜிங் ஜாய்பான குடா நாட்டில் சுகாதார வழிகாட்டல் முறைகளுக்கு மாறாக ஆலயங்கள் மற்றும் பொது இடங்களில் பெருமளவு மக்கள் குவிந்து வருவதால் மீண்டும் கொரோனா பரவல் தீவிரமடையும் ஆபத்து தோன்றியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்தி கண்காணிப்பதற்காக அவசரகால சட்டத்தின் கீழ் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளராக மேஜர் ஜெனரல் நிவின் ஹலாவை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச நியமித்திருந்தார். தமது பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்த மேஜர் ஜெனரல் நிவின் ஹலாவை இந்த பதவிக்கு நியமித்தமைக்கும் அவசரகால சட்ட பிரகடனத்திற்கும் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தன. இந்த நிலையில் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் நியமிக்கப்பட்ட பின்னரும் முக்கியமான பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்தவோ தட்டுப்பாட்டை நீக்கவோ பதுக்கல் மற்றும் கருப்பு சந்தையை கட்டுப்படுத்தவோ நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. இந்நிலையில் சந்தையில் பொருட்களுக்கான போட்டித்தன்மையை ஏற்படுத்தும் வகையில் அத்தியாவசிய பொருட்களுக்கான கட்டுப்பாட்டு விலையை அரசாங்கம் தளர்த்தியுள்ளது. இதனால் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பதவி செயலிழந்துள்ளதாகவும் கொழும்பு ஆங்கில நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளது. பெருமளவு மக்கள் குவிந்து வருவதால் மீண்டும் கொரோனா பரவல் தீவிரமடையும் ஆபத்து தோன்றியுள்ளது.
அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்தி கண்காணிப்பதற்காக அவசரகால சட்டத்தின் கீழ் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளராக மேஜர் ஜெனரல். இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் சீனா ராணுவ தளங்களை அமைக்க திட்டமிடுவதாக அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களம் வெளியிட்ட அறிக்கைக்கு சீனா பதிலடி கொடுத்துள்ளது. ஜாழ் ஊடகமயத்தில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளித்துள்ள அவர், வடக்கில் இராணுவ மயமாக்கல் கைவிடப்பட்டு தமிழ் மக்கள் ஜனநாயக ரீதியில் உரிமைகளுடன் வாழ்வதற்கான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு. எமது பயணத்தின் போது வவுனியா பொள்ளைத்தீவு கிளிநொச்சியில் மக்கள் மத்தியில் எந்தளவு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கில் உள்ள மக்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மையாக சஜித் பிரேமதாசாவில் நம்பிக்கை வைத்து வாக்களித்திருந்தனர். தென்னிலங்கை போன்று வடக்கிலும் இடமாற்றங்களை வழங்காதிருக்க பாலியல் லஞ்சம் கோரப்படுவதான தகவல்கள் கிடைத்துள்ளன. டொலர்களுக்காக அலையும் இன்றைய ஆட்சியாளர்கள் ஆட்சியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் என எதிர்பார்க்கவில்லை. அதிலும் பாலியல் லஞ்சம் கோரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைப்பதென்பது கேள்விக்குரியே என்றும் தெரிவித்தார். அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களம் வெளியிட்ட அறிக்கைக்கு சீனா பதிலடி கொடுத்துள்ளது. அமைச்சரவை தொடர்பாக மூத்த அரசியல்வாதி டிஓ குணசேகர வெளியிட்டுள்ள கருத்து நியாயமற்றது என ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த் ஜாப்பா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். நெடுங்கனி வெடுக்கனாரி மலை தொடர்பான விடயம் நீதிமன்றில் இருக்கின்றது. எனவே அந்த பிரச்சனையில் நாம் ஏனைய பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆயினும் ஒலிபெருக்கியை பயன்படுத்துவதற்கான அங்கீகாரத்தை நாம் வழங்கியிருந்தோம். அதிலும் சில இடைஞ்சல்கள் ஏற்பட்டிருப்பதை எங்களால் காணும் கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அண்மை காலமாகவே இந்து கோவில் என்ற வகையில் அங்கு பூஜைகள் இடம்பெற்று வருவதாக எம்மால் அறிய முடிகின்றது. இதற்கு முன்னர் பௌத்த விகாரங்களின் சிதை அங்கு காணப்படுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இனங்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்தாத வகையில் ஐக்கியத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். இலங்கையில் எந்த ஒரு பிரதேசத்திற்கும் சென்று குடியிருப்பதற்கான தகுதி ஒவ்வொரு நபருக்கும் இருக்கின்றது. அதில் எந்த தடையும் இல்லை. இங்கு முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுகள் மூலம் பௌத்த விகார இருந்திருப்பதற்கான எச்சங்களை நாம் காண்கின்றோம். அதே போல இந்து சமயத்திற்குரிய சில காப்பகத்தில் சாதாரண தரம் மற்றும் உயர்தர வகுப்புகள் நாடளாவிய ரீதியில் நாளை மறுதினம் கட்டாயம் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக முடக்கப்பட்டிருந்த கல்வி செயற்பாடுகள் கட்டம் கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டு கல்வி நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் முதல் கட்டமாக ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான கல்வி செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளில் சாதாரண தரம் மற்றும் உயர்தரங்களுக்கான கற்பித்தல் செயற்பாடுகள் நாளை மறுதினம் முதல் கட்டாயம் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்குரிய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு வருவதாக அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரிரா தெரிவித்துள்ளார். அதன்படி தரம் 10, 11, 12 மற்றும் 13 தரங்களுக்கான கற்றல் செயற்பாடுகளை ஆரம்பிப்பதற்கு COVID-19 தடுப்பு செயலணி பரிந்துரைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 6 தொடக்கம் 9 தரங்களுக்கான கற்றல் நடவடிக்கைகளை மீள ஆரம்பிப்பது மற்றும் பரீட்சைகளை நடத்துவது தொடர்பாக ஆராயப்பட்டு வருவதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாக கல்வி அமைச்சு அவதானம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சாதாரண தரம் மற்றும் உயர்தர மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகளை 50% கொள்ளளவில் எதிர்வரும் 16 முதல் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்த்தனவினால் வெளியிடப்பட்டுள்ள சுகாதார வழிகாட்டிக்கு அமைவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாய் மாவட்டத்தில் சொந்த காணி இல்லாத குடும்பங்களுக்கு அரசு நிதியில் இருந்து காணிகளை கொள்வனவு செய்து வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக ஜாய் மாவட்ட அரசாங்க அதிபர் க மகேசன் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜாய் மாவட்டத்தில் சொந்தமாக காணி இல்லாத 186 குடும்பங்களுக்கு அரசாங்க நிதியில் இருந்து சுமார் 116 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்திற்கு 2 பரப்புகள் வீதம் காணிகளை கொள்வனவு செய்யவே குறித்து 116 மில்லியன் நிதி செலவிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஜாழ் மாவட்டத்தில் சுமார் 4000 மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரசு நிதியில் காணி கொள்வனவு செய்து வழங்கப்பட்டுள்ளதுடன் மாவட்ட செயலகத்தின் கணக்கெடுப்பின் பிரகாரம் இன்னும் சுமார் 126 குடும்பங்களுக்கு காணி வழங்க வேண்டிய தேவை உள்ளது. அவர்களில் 46 குடும்பங்களுக்கு காணிகள் அடையாளப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் விரைவில் அவர்களுக்கான காணிகள் வழங்கி வைக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.
மேலும் காணிகள் வழங்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கத்தின் 10 லட்சம் ரூபாய் வீட்டுத்திட்டம் வழங்கப்பட உள்ளதோடு அவர்களுக்கு தேவையான மலசலக்கூட வசதிகள், மின்சார வசதிகள் என்பன ஏற்படுத்தி கொடுக்கப்படும். ஆகவே ஜாழ் மாவட்டத்தில் காணியற்ற மக்களுக்காக கட்டம் கட்டமாக காணிகள் வழங்கி வைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட செயலகம் மேற்கொண்டு வருகின்றது என அரசு அதிபர் தெரிவித்துள்ளார். பெண்கள் பாலியல் வன்முறைகளுக்கு ஆளாகி வருவதால் விபச்சாரத்தை சட்டப்பூர்வமாக்குவதே சிறந்த தீர்வு என மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோகிலா கஷனி குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சுயாதீன தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு தாமாக முன்வந்து விபச்சாரத்தில் ஈடுபடும் வாய்ப்பை வழங்கினால் அப்பாவி பெண்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் பாலியல் ரீதியாக சுரண்டப்பட மாட்டார்கள் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். சட்டவிரோத செயற்பாடுகள் மூலம் விபச்சாரத்தில் ஈடுபடும் பெண்கள் முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் தரகர்களால் சுரண்டப்படுவதாகவும் விபச்சாரமானது உலகின் மிக பழமையான தொழில் எனவும் தெரிவித்த அவர், புத்தர் காலத்திலும் விபச்சாரத்தை சட்ட ரீதியிலான தொழிலாகவே நடைமுறைப்படுத்தியிருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் கோவிட் 19 பரவல் சிறுவர்கள் மத்தியில் மீண்டும் தீவிரமாக பரவி வருவதாக சீமாட்டிய ரிச்வே மருத்துவமனையின் குழந்தைகளுக்கான ஆலோசகர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். குறைந்த விடயம் தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த வாரங்களை விட கோவிட் 19 தொற்று காரணமாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் சிறுவர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து காணப்படுகின்றது. தற்போது பாடசாலைகள் மீள திறக்கப்பட்டு கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பொதுமக்கள் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாமல் தொடர்ந்து செயற்படுவார்களாயின் திறக்கப்பட்ட பாடசாலைகளை மீள மூட வேண்டி ஏற்படும். மீண்டும் அதிகரித்து வரும் தொற்று நிலைமையை கருத்தில் கொண்டு தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற நடமாட்டங்களையும் தவிர்க்க வேண்டும். சிறுவர்கள் கல்வி கற்க பாடசாலைகளை திறந்து வைத்திருக்க வேண்டும். இந்நிலையில் மக்களின் இந்த சுகாதார விதிமுறைகளை மீறும் நடவடிக்கை பாடசாலைகளை மீண்டும் மூட வழியை ஏற்படுத்தும். தற்போது வீதிகளில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதுடன் பேருந்துகளில் மீண்டும் கூட்டம் நிரம்பி வழிகின்றது. எனவே பொதுமக்கள் வீட்டிலும் வெளியே செல்லும் போதும் சுகாதார நடைமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளும் சுகாதார வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை மீள பாடசாலைக்கு அனுப்பும்போது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவது முக்கியமானது என குடும்ப சுகாதார பணியகத்தின் பணிப்பாளரான வைத்தியர் சித்ரமாரி டி சில்வா தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக முடக்கப்பட்டிருந்த பாடசாலைகளை தற்போது திறக்கப்பட்டுள்ள நிலையில் பாடசாலைக்கு வரும் மாணவர்களின் சுகாதார பாதுகாப்பு முறைகள் தொடர்பாக குடும்ப சுகாதார பணியகத்தின் பணிப்பாளரான வைத்தியர் சித்ரமாலி டி சில்வா இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பிள்ளைகள் பாடசாலைக்கு மீண்டும் வரும்போது பெற்றோர்கள் அவர்களது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றி பாடசாலைக்கு அனுப்புவது முக்கியமானது. சுகாதார அதிகாரிகளால் பரிந்துரைக்கப்படும் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் சிறுவர்களுக்கு தொடர்ந்து கற்பிக்கப்பட வேண்டும். பல மாதங்கள் வீட்டில் இருந்த பின்னர் சிறுவர்கள் தங்கள் நண்பர்களுடன் செல்ல வேண்டும். இதன் மூலம் பிள்ளைகள் உடல் நலனை விருத்தி செய்வார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிறுவர்களுக்கு சமூக இடைவெளி தொடர்பில் பயிற்றுவிப்பதிலும் கைகளை கழுவுவதிலும் பெற்றோரின் பங்களிப்பு தொடர்பிலும் அவர் வலியுறுத்தினார். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் டெங்கு ஒழிப்பு விசேட வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. குறைந்த வேலைத்திட்டம் இம்மாதம் 13ஆம் தேதி வரை விசேட நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கொழும்பு, கம்பஹா, கழுத்துறை, மட்டக்களப்பு மற்றும் கல்முனை ஆகிய இடங்களில் டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. 2021ஆம் ஆண்டில் இதுவரை 22,902 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இவர்களில் 2,979 பேர் அக்டோபர் மாதத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் இம்மாதத்தின் கடந்த 4 நாட்களில் 505 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதன்படி அடுத்த சில வாரங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. எனவே டெங்கு ஒழிப்பு குழுவினர் வீடுகளுக்கு சென்று இந்த நடவடிக்கைகளை வெற்றியடைய செய்வதற்கு பொதுமக்கள் உதவுமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு கேட்டுக்கொள்கின்றது.
அடுத்த 2 மாதங்களில் மேலும் ஒரு கொரோனா தொற்று அலைக்கு நாடு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் வைத்தியர் ரூபன் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களிலும் சுகாதார நடைமுறைகள் புறக்கணிக்கப்படுவதை அவதானிக்க முடிந்துள்ளதாக தெரிவித்த அவர், பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பின்னர் கொரோனா தொற்று முடிவுக்கு கொண்டுவர நிலை, போராட்டங்கள் மற்றும் அதிகளவில் மக்கள் ஒன்றுகூடல்களை அவதானிக்க முடிந்துள்ளது என்றும் குறிப்பிட்டார். இந்நிலைமை காரணமாக எதிர்வரும் காலங்களிலும் இலங்கையானது கொரோனா வைரசின் மற்றொரு அலையை எதிர்கொள்ளக்கூடும் என்றும் வைத்தியர் ரூபன் ஜெயசூரிய கூறினார். எவ்வாறாயினும் இலங்கையில் 60% அதிகமானவர்கள் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டுள்ளமையினால் வைரசிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் வைரசின் புதிய மாறுபாடுகள் உருவாகி வருவதாக கூறிய வைத்தியர் ரூபன் ஜெயசூரிய பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். அரசாங்கத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவிற்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக உர நெருக்கடி உள்ளிட்ட பல நெருக்கடிகள் தொடர்பில் எதிர்கட்சியினரும் குற்றச்சாட்டுகளை அரசாங்கம் எதிர்கொண்டு வருவதுடன் அரசாங்கத்தின் உள்ளேயும் எதிர்ப்பை சம்பாதித்து வருகின்றது. அரசாங்கத்தின் கூட்டாளிகள் அரசாங்க தலைவர்களுக்கும் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வருவதுடன் தற்போது ஜனாதிபதியும் அரசாங்கத்தையும் பகிரங்கமாக விமர்சிக்கும் அளவிற்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் டிஜு குணசேகர அண்மையில் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்திருப்பதுடன் அரசாங்கத்தில் தொடர்ந்தும் இருக்க முடியாது என வாசுதேவ நாணயக்காரர் தெரிவித்திருந்தார். இந்த விமர்சனங்கள் தொடர்பில் பிரதமர் அண்மையில் அமைச்சர் பிமல் வீரவன்ச மற்றும் பலந்துரன் உரையாடியுள்ளதுடன் ஜனாதிபதியை சந்திப்பதாக பிரதமர் உறுதியளித்துள்ளார். ஜுகதனவி உடன்படிக்கைக்கு பங்காளி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு அரசாங்கத்தில் பல உறுப்பினர்கள் உரத்தடையை பகிரங்கமாக விமர்சித்துள்ளனர். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை தேசிய எதிர்ப்பு தினமாக பிரகடனப்படுத்த ஆசிரியர் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. அன்றைய தினம் கொழும்பில் பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளது. இந்த போராட்டத்திற்கு மேலும் பல சங்கங்களும் ஆதரவு அளிக்கும் என்று ஆசிரியர் சங்க தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். தொழிற்சங்க செயல் திட்டத்தை எழுத்துப்பூர்வமாக தொடரவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பாடசாலைகளில் கற்பித்தல் தவிர வேறு எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடுவதில்லை என ஆசிரியர்கள் முடிவு செய்துள்ளனர். சதோச விற்பனை நிலையங்களில் அரிசி சீனி போன்றவற்றை கொள்வனவு செய்யும் போது மேலதிகமாக வேறு பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். குறித்த நடைமுறை இன்று முதல் அமலாகும் என அவர் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கையில், சதோசா விற்பனையகங்களில் அரிசி மற்றும் சீனி ஆகியவற்றை கொள்வனவு செய்யும் போது அதற்கு மேலதிகமாக வேறு பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டியது கட்டாயம் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த 4ஆம் தேதி முதல் சதோசா விற்பனையகங்களில் அரிசி மற்றும் சீனி ஆகியவற்றை மாத்திரம் கொள்வனவு செய்வதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்று வர்த்தக அமைச்சர் பந்துல அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதன்படி சதோசாவில் அரிசி மற்றும் சீனி என்பவற்றை கொள்வனவு செய்வதாயின் மேலதிக 5 பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரிசி சீனி மஞ்சள் போன்ற பொருட்களை கொள்வனவு செய்யும் போது அவற்றுடன் மேலும் 5 பொருட்களையேனும் கொள்வனவு செய்யாவிட்டால் அரிசி மற்றும் சீனியை மாத்திரம் விற்பனை செய்யும் கொள்கை பின்பற்றப்பட மாட்டாது என அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையிலேயே இன்று முதல் குறித்த நடைமுறை பின்பற்றப்பட மாட்டாது என அமைச்சர் பந்துல குணவர்த்தன அறிவித்துள்ளார். ஜனாதிபதியையும் அவரது அமைச்சரவையையும் கடுமையாக விமர்சித்துள்ள இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் டியு குணசேகரவை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கடுமையாக விமர்சித்துள்ளது. அண்மையில் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் டிஜு குணசேகர ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை அதிகாரமற்ற கைப்பாவை என்பது எனது கருத்து. சுதந்திரத்துக்கு பின்னர் உருவான முட்டாள்தனமான அமைச்சரவையே இது மடத்தனமான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன என கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அதற்கு பதில் வழங்கும் முகமாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகே கருத்து வெளியிட்டுள்ளார். டிஜு குணசேகர என்பவர் பலவீனமான அரசியல் கட்சித் தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சியை அளித்தார். அவர் கோப்புழுவின் தலைவராக இருந்து எதையும் செய்யவில்லை. அவர் நல்லாட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர் என தெரிவித்துள்ளார். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியினுடைய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.